ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஆப்பில் ஜாயின் பண்ணுற எல்லோருமே பார்த்தீங்கன்னா கேரண்டியாக பேமெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான அண்டு ரொம்ப 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 ஒரு ட்ரஸ்டடான ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் ஜாயின் பண்ணுற எல்லோருமே பார்த்தீங்கன்னா கேரண்டியாக 8000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிக்க முடியும். இந்த 8000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் யாரையும் ரெஃபர் பண்ணாமல் இந்த அமௌண்ட் செல்ஃபாவே நீங்க ஆன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப்ல எப்படி ஜாயின் பண்ணி ஆன் பண்ணலாம் அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை வாட்ச் பண்ணிக்கங்க. டுடே ஆப்க்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டு வரும். இந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஒன் கிளிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகெயின் இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டு காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன் என்னன்னா கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இருக்குல்ல, அந்த டாக் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ கிளிக் பண்ணுறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை நம்மளால கேஷாக மாற்றிக்க முடியும். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் இந்த மாதிரி கிளிக் பண்ணியே உங்களால் அதிகமான அமௌண்ட்டை சம்பாதிச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் செகண்டாக இருக்கிற ஏர்னிங் ஆப்ஷனை பற்றி பார்த்துடலாம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா அப்கிரேடுன்னு சொல்லிட்டு ஒரு மெனு ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். அந்த மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மைன் பண்ணிக்கக்கூடிய கார்டு வந்து இருக்கும். இந்த கார்டு எல்லாமே நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் உள்ள கார்டு எல்லாத்தையுமே நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறது மூலிமா உங்களோட ப்ராஃபிட் பர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த கார்டு எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட் பர் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதனால் இந்த கார்டு எல்லாத்தையுமே நீங்கள் அப்கிரேட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஃபிட் பர் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் மூணாவது இருக்கக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷனை பற்றி இப்போ பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவர்னு சொல்லிட்டு ஒரு மெனு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு கேம் வந்து ஓபன் ஆகும். இதில் இருக்கக்கூடிய கேமை ப்ளே பண்ணி நம்மளோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு கேம் வந்து ப்ளே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கேமை ப்ளே பண்ணி உங்களோட லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் கடைசியாக இருக்கிற ஏர்னிங் ஆப்ஷனையும் பார்த்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெனு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மெனு ஆப்ஷனில் லாஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி செக்இன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டெய்லியும் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாஸ்க் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உள்ள டாஸ்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோதான் ஏர்னிங் ஆப்ஷன் வந்து இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணலாம், வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் வந்து இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஹேட் ட்ராப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதை பேஸ் பண்ணி அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் பர் ஹவர்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பேமெண்ட் இவங்க கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேம் நம்ம எவ்வளோ டைம் வந்து ப்ளே பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேம்லே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த லெவலில் இருக்கிறோமோ அந்த லெவலுக்கு பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஸோ அதை பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக அமௌண்ட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லோருமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான டீட்டெயில் ஸ்டெப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் தான் சொல்லுவோம். ஸோ டெலிகிராம் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு எல்லோருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா ஏர்னிங் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அப்டேட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும், நீங்களும் குயிக்காக ஆன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.